ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் எப்போ வரும்? இறைவன் தான் அனைத்தையும் செய்கின்றார், செய்வது அனைத்திலும் ஒரு காரணம் இருக்கிறது உணர்ந்துட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்துடும். எங்க அதுக்கப்புறம் கேள்வியே இல்லையே உங்களுக்கு, எங்க கேள்வி இருக்கு? நடக்கிறதெல்லாம் காரணமா தான் நடக்குதுன்னா எங்க கேள்வி இருக்கு உங்களுக்கு? காரணத்துக்கு எனக்கு பதில் தெரியல, மேபி எனக்கு டைம் வரும்போது இறைவன் அந்த பதிலை எனக்கு உணர்த்துட்டும் சொல்லிட்டு சைலண்ட் ஆயிருவீங்க, ஆட்டோமேட்டிக்காவே சைலண்ட் ஆயிருவீங்க. புரியுதா புரியலையா? இப்ப என்னதான் பண்றது, ஏதோ என் கடமையை செஞ்சுட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். இந்த மனநிலையில நீங்க இருக்கும்போது மட்டும்தான் இடத்திற்கு தகுந்தாறு போல ஒரு நீர் போல மாறி செயல்பட முடியும். சில கெடுதல்களும் பண்ற மாதிரி இருக்கு, அது கெடுதல் கிடையாது, வெளியில பாக்குற கெடுதல் மாதிரி இருக்கும். எங்க கிருஷ்ண பரமாத்மா பண்ணாத சூழ்ச்சியா? பண்ணாரா பண்ணலையா? குண்டக மண்டக பண்ணார், கொஞ்சம் நெஞ்ச சூழ்ச்சி இல்ல, தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச சூழ்ச்சி கம்மி, கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட சூழ்ச்சி பண்ண. அதுக்காக நான் அவர் திருட்டு போயன்னு அர்த்தமா கிருஷ்ண பரமாத்மா? அப்ப பிரச்சனை ஏன் வந்தது? நான் தான் கொடுத்தேன். யாருக்கு பிரச்சனை வந்தது? எனக்கே தான் பிரச்சனையை நானே தான் கொடுத்துக்கிட்டேன். எதுக்கு எனக்கு பிரச்சனையை நீயே கொடுக்குற? அப்போதான் எனக்கு அனுபவம் கிடைக்கும். சரி, எனக்கு பிரச்சனை இப்போ நீயே கொடுத்த எனக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன, இந்த அனுபவத்துலேருந்து நான் ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு இப்போ யாரை போய் அடைய போகிறேன்? நான் என்னையே போய் அடைய போகிறேன். இப்போ இது ஒரு பசில், இதுக்கு பேர் என்ன, திருவிளையாடல். இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன, ஏன் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன். இப்போ இந்த புரியல் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், அங்கேருந்து வெளியே வந்து எங்கேருந்து வந்தோன்னா அங்கேயே போயிடுவேன். இதில் மணிகண்டன் யார், சுப்பிரமணியம் யார், மகாவிஷ்ணு யார், சசிகுமார் யார், கிருஷ்ணமூர்த்தி யார், சித்ரா யாரு, சுகந்தன் யாரு, யாரு, மேட்ரிக்ஸ் கோட்ஸ், இட்ஸ் ஆல் ஃபேக் நேம்ஸ். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மகாசிவராத்திரி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். ஈத்தர் அப்படின்னக்கூடிய அந்த ஆற்றல் மிகவும் அதிகமாக அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகாசிவராத்திரி அப்படின்னக்கூடிய நாள். மிக உயர்ந்த நிலையான ஞானத்தையும் கொடுத்து அதை கடந்து முக்தியை நோக்கி பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகாசிவராத்திரியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதுல ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகாசிவராத்திரின்னு இருக்கும். சோ அதுலயே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சரணம், என் பேர் அபிராமி. மகாவிஷ்ணு சார் பற்றி நான் நிறைய கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துருக்கேன், எனக்கு சொல்ல தெரியல. பட் இப்போது ரீசெண்டாக போன மாதம் அவங்க தீப பயிற்சி பற்றி அவங்க அனுப்பிவிட்டாங்க. இதை பண்ணுங்க கண்டிங்கன்னா, எனக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் அது போன பௌர்ணமி கரெக்டாக ஆரம்பித்தேன் நான். இது சாதாரண விஷயமா இருக்கலாம் மற்றவங்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு டே பண்ணி முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் அவருது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவங்க அண்ணன்ட்ட சொல்லி ஒரு பழைய ஃபோன் இருந்தால் கொடுத்து விடு அப்படின்னு. அது என்ன இதுன்னே தெரியல, எப்படி இதாச்சும் தெரியல. ஒரு புது ஃபோனே அவருக்கு வந்துச்சு அவருக்கு. அதே மாதிரி என் பையனோட பிளேஸ்மெண்ட் விஷயமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய வருது, அவனுக்கு நல்ல இது இருக்குது. அதே மாதிரி என் ரெண்டாவது இப்போ சின்ன பையன் வந்து சுமாராக தான் படிப்பான், ஆனால் ஹாஃப்லியில் அது எப்படி அவ்வளோ மார்க் எடுத்தான் எனக்கு அது தெரியல. மனசு சந்தோஷமா இருந்தது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் எப்போ வரும்? இறைவன் தான் அனைத்தையும் செய்கின்றார், செய்வது அனைத்திலும் ஒரு காரணம் இருக்கிறது உணர்ந்துட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்துடும். எங்க அதுக்கப்புறம் கேள்வியே இல்லையே உங்களுக்கு, எங்க கேள்வி இருக்கு? நடக்கிறதெல்லாம் காரணமா தான் நடக்குதுன்னா எங்க கேள்வி இருக்கு உங்களுக்கு? காரணத்துக்கு எனக்கு பதில் தெரியல, மேபி எனக்கு டைம் வரும்போது இறைவன் அந்த பதிலை எனக்கு உணர்த்துட்டுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிருவீங்க, ஆட்டோமேட்டிக்காவே சைலண்ட் ஆயிருவீங்க. புரியுதா புரியலையா? இப்போ ஞானம் எங்க இருக்கு? நீங்க புரிஞ்சுக்கிறதுல தான் இப்போ இந்த விஷயமே அடங்கி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மைண்ட் செட்டில் போய் சிக்கிக்கிட்டீங்க. நான் ரொம்ப நல்ல, முதல்ல அந்த மைண்ட் செட்டில் இருந்து வந்துருங்க, உங்களால் ஞானத்துக்கு போக முடியாது. நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, நான் யாரு, நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, நான் நடுநிலையானவனா, நான் நடுநிலையானவனும் இல்லை. அப்போ நீ யாரு எனக்கே தெரில, கேட்காத. இப்போ என்னதான் பண்ணுறது, ஏதோ என் கடமையை செஞ்சுட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். இந்த மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இடத்திற்கு தகுந்தாறு போல ஒரு நீர் போல மாறி செயல்பட முடியும். எப்போ நீர் போல மாறி செயல்படுறீங்களோ அப்போ தான் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். பல பேர் என்னென்னா ரொம்ப நல்லவன்ற டேகில் போய் சிக்கிட்டு வெளியே வர முடியல. சில இடங்கள்ல நல்லவன்றதை தாண்டி சில கெடுதல்களும் பண்ணுற மாதிரி இருக்கு, அது கெடுதல் கிடையாது, வெளியில் பார்க்குற கெடுதல் மாதிரி இருக்கும். எங்க கிருஷ்ண பரமாத்மா பண்ணாத சூழ்ச்சியா? பண்ணாரா பண்ணலையா?
குண்டக மண்டக போனார், கொஞ்சம் நெஞ்ச சூழ்ச்சியில் தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச சூழ்ச்சி கம்மி, கண்ணுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட சூழ்ச்சி பண்ண, அதுக்கே நான் அவர் திருட்டு போயன் அர்த்தமா? கிருஷ்ண பரமாத்மா பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு எதிரே நின்று ஐயோ குழந்தை அழுகுதேன்னு சொல்லி சிரிப்பவனும் அவனேவான். எப்படி பிள்ளையை கிள்ளி விட்டு ஐயோ என்ன குழந்தை அழுகுது, எங்க எந்த கிறுக்கு பையன் இந்த கேன பையனா இந்த வேலையை செய்வான், அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க குழந்தைய என்ன பண்றான், முதல்ல போய் என்ன பண்றான், கிள்ளுறான், கிள்ளினதுக்கு அப்புறம் குழந்தை அழுகுமா சிரிக்குமா, என்னடா குழந்தை இப்படி அழுகுதேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாப்புல, தொட்டிலே ஆட்டி விடுறாப்புல. இது ரெண்டையும் பார்த்து குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி விடுறானே, எவ்வளவு பெரிய தெளிவான ஆளா இருப்பான்னு சொல்லி அந்த பக்கம் நின்று சிரிக்கிறார் யாரு, அதுவும் அவரு தான். அப்ப பிரச்சனை ஏன் வந்தது, நான் தான் கொடுத்தேன். யாருக்கு பிரச்சனை வந்தது, எனக்கே தான் பிரச்சனையை நானே தான் கொடுத்துக்கிட்டேன். எதுக்கு எனக்கு பிரச்சனையை நீயே கொடுக்குற, அப்போதான் எனக்கு அனுபவம் கிடைக்கும். சரி எனக்கு பிரச்சனை இப்போ நீயே கொடுத்த எனக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு, இப்போ என்ன இந்த அனுபவத்திலேருந்து நான் ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு இப்போ யாரை போய் அடைய போகிறேன், நான் என்னையே போய் அடைய போகிறேன். ரொம்ப குழம்புதா, தெளிவாக இருக்கா, குழம்புதா? நான் என்ன சரி பண்ணிக்கிறக்கா வந்தேன், அப்புறம் நானே ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணேன், என்ன நான் சரி பண்ணிக்கிறக்கா வந்து நானே ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி அதில் நானே போய் சிக்கிக்கிட்டேன், அறிவு என்கின்ற ஒரு சிக்கிறதுல போய் சிக்கிக்கிட்டேன். இப்போ இது ஒரு பசில், இதுக்கு பேர் என்ன, திருவிளையாடல். இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன, ஏன் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன். இப்போ இந்த புரியல் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், அங்கேருந்து வெளியே வந்து எங்கேருந்து வந்தோன்னா அங்கேயே போயிடுவேன். இதில் மணிகண்டன் யார், சுப்பிரமணி யார், மகாவிஷ்ணு யார், சசிகுமார் யார், கிருஷ்ணமூர்த்தி யார், சித்ரா யார், சுகந்தன் யார், யார், மேட்ரிக்ஸ் கோட்ஸ், இட்ஸ் ஆல் ஃபேக் நேம்ஸ். இந்த பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்றீங்க, அதானே அதனுடைய சுருக்கம் இருக்குதான். ஈஸியாக என்னைய கேட்டீங்க, நான் அந்த ஆளை கேட்குறக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன். சில கேள்விகளை எனக்கே பதில் தெரியாது, ரொம்ப யோசிக்க விட்டுறது நான் நிம்மதி. எது பைத்தியம் முடி எனக்கே இருக்கு பிரதர், எதுக்கடா அதெல்லாம் பண்றீங்க? இல்லை எண்ணங்கள் ஏன் வருதுன்னா அது நிறைய காரணம் இருக்குமா, எண்ணங்கள் முன் ஜென்மத்தை பொறுத்தும் உங்களுக்கு என்ன வரும், இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்தும் என்ன வரும், நீ என்ன பழக்க வழக்கம் பழகிறீங்கன்றதை பொறுத்து என்ன வரும், யாரை பார்த்தீங்க, என்ன பேசுனீங்க, எந்த ஆட்டிடியூட்ல இருந்தீங்க, எந்த லாட்டிடியூட்ல இருந்தீங்க, எப்படிப்பட்ட மருந்துகளை சாப்பிட்டீங்க, எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டீங்க, எப்படிப்பட்ட, இதெல்லாம் தான் எண்ணத்தை உருவாக்குது. ஸோ அதை ரொம்ப டீப்பாக போவேன், அது பெரிய டாப்பிக்னு ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த டாபிக் இதை விட்டு நகர்ந்துடக்கூடாது, நல்ல கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயத்தை வரைக்கும் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்க்குறீங்க தெரியலையா பதில் விட்டுருணும், எனக்கு எப்போ தகுதி இருக்கோ இறைவனே உணர்த்துவார்னு சொல்லி விட்டுருங்க. முக்காவாசி நேரம் இல்லை, 200% நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, உங்களோட மனநிலை ஆனந்த நிலை பெற்றுவிடும். சில பல கேள்விகளுக்கு பதில் நான் கிடைத்தால்தான் நிம்மதியாவேன் அப்படின்றதீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, அந்த சில கேள்விகளுக்கு உண்டான பதில் கிடைத்தால் உங்களது மனநிலை இழந்து மன நிம்மதி இழந்து மறுபடியும் டீக்ரேட் ஆகி மறுபடியும் ஒன்றும் இல்லாத தன்மைக்கு போனாலும் போயிருக்கீங்க, அதனால் அந்த உண்மையை வெளிப்படுத்த மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இதை எப்படி உங்களுக்கு நம்ப வைக்கலாம், புரிய வைக்கலாம் அப்படின்னா, உங்கள் பையனை ரொம்ப நல்ல பையன் நினச்சி வளர்த்துட்ருக்கீங்க, டக்குன்னு பார்த்தா மிகப்பெரிய திருடன் பல பேரை கொலை பண்ணியிருக்கான், பெரிய கொலகாரன்னு தெரியுது, என்ன பண்ணுவீங்க, ஜெயிலில் போடுவீங்க, ஜெயிலுக்குள்ளே போகிறார், மனம் ஏற்றுக்குமா? ஓ ஜெயிலர் படம்ன்றீங்களா, பாருங்க நான் சிந்திக்கிறதெல்லாம் படமாக எடுத்துடுறேன், வெரி பேட். ஆமாம், ஆராய்ச்சி பண்ண கூட பாது, அதுக்கு அடுத்தது தான் வரேன் நான், இப்போ அதுக்கு அடுத்த மேட்டர் தான் வரேன். இப்போ உங்கள் பையன் ரொம்ப ஆசாசியாக வளர்க்குறீங்க, பெரிய திருட்டு பையனாக இருக்கான், பெரிய கொலகாரனாக இருக்கான், இது லேட்டராக தான் தெரிய வருது, ஏற்றுக்கிற மனப்பக்கம் வந்துருமா உங்களுக்கு? அப்போது இறைவனும் அதே மாதிரி தான், அந்த இந்த ஒரு உண்மையவே உங்களால் தாங்கிக்க முடியல, அது எப்பேற்பட்ட உண்மையாக இருக்கும், ஆமாவா இல்லையாங்க? ஏங்க ஒரு சின்ன உண்மையைத்தான் சொன்னேன், நீங்கள் உண்மையை சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கண்ணையும் பார்த்து கிடுகிடு கிடுகிடு நடுங்கி போய் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் பொண்டாட்டி உங்களது இல்லை, உங்கள் புருஷன் உங்களது இல்லை, மல்டிபிள் பார்ட்னர்ஸ் தப்பு இல்லைன்னோடனே இந்த அரங்கமே கொஞ்ச நேரத்தில் ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு உண்மையவே உங்களால் ஏற்றுக்க முடியல. நான் சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மியான உண்மை, இந்த மாதிரி ஞானத்தில் நான் உணர்ந்த உண்மையில் ஏகப்பட்டது இருக்குது, இதெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா துப்பிடுவீங்க இறைவன், என்ன பண்ணுவீங்க, டேய் வாங்க என்னடா பண்ணி வச்சிருக்கிற, ஆரம்பத்துலேருந்து கடைசி பூரா என்னடா எகெயின்ஸ்டாகவே நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நீ தான் நடான்னு கோவம் வரதா யாத்திரை வரதா செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா பதில் இருக்காது, பதில் என்ன தெரியுமா, ஏன்னு கேட்காதங்கிறாரு அவர். ஏன் தெரியுமா ஏன்னு கேட்காதங்கிறாரு, ஏன்னு கேட்க நீ யார்றான்னு கேட்குறாரு. புரியுதா, நீ யார்,
நான் ஒருத்தன் தான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கிறேன், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறன்னு அப்போ எது கேள்வி கேட்குது? அகங்காரம் கேள்வி கேட்குது. நீ யாருன்னு யார் கேட்க முடியும்? எங்க ரெண்டு பொருள் இருந்தாங்க, ரெண்டு பேர் இருந்தாதாங்க ஒருத்தன் இன்னொருத்தனை கேள்வி கேட்க முடியும். நான் டோட்டலாகவே ஒரே பொருள் தான் சொல்கிறேன், ஒன்னஸ். அத்வைத தத்துவம் என்ன சொல்லுது? அத்வைதம் என்ன சொல்லுது? அனைத்தும் ஒன்றுதான் சொல்லுது, எல்லாமே இறைவன். கல், மணல், மேடு, மனிதன், விலங்கு, பறவை, எல்லாமே இறைவன் தான் சொல்லுது. அப்ப அப்படி பார்க்கும்போது என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லாமே நான் தான், என்னையே நீ கேள்வி கேட்கிற, யார் முதல்ல நீ? உண்மையை உணர்ந்துட்டீங்கன்னா அங்க கேள்விகளுக்கு வேலையே இல்லை. உண்மையை உணர்ந்துட்டீங்கன்னா கேள்விகளுக்கு வேலை இல்லை. கேள்வி யாருங்க கேட்க முடியும்? எங்க நான்ற ஒன்னே இல்லைன்றங்க, அப்புறம் யார் யார போய் கேள்வி கேட்கறது? புரியுதா புரியலையா உங்களுக்கு? எங்க நான் என்கின்ற ஒன்றே இல்லைங்கிற அது ஒரு மாய தோற்றம் சொல்றேன். நீங்க அப்படி நான் என்கின்ற ஒன்றே இல்லைன்னா யார் யார போய் கேள்வி கேட்க முடியும்? கேள்வியே இருக்காது உங்களுக்கு அந்த இடத்துல. கேள்வி இல்லைன்னா இதான் சுத்த ஞானம், இதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது, இப்படி கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. கேள்வி கேட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுறணும், பதில் கிடைக்கலன்னா. டைம் வரும்போது தானாகவே புரியும். இதைத்தான் விசாரம் செய், விசாரம் செய், விசாரம் செய், விசாரம் செய்ய வள்ளலார் சொன்னார். ஏன் விசாரம் செய்யணும்? விசாரம் செய்ய 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 செய்யதான் அப்போ கிடைக்காத பதிலாம் பத்து நாள் கழிச்சு கிடைக்கும், இல்லை பத்து வாரம் கழிச்சு கிடைக்கும், இல்லை ஒரு ஒரு மாதம் கழிச்சு கிடைக்கும், இல்லை ஒரு மூணு மாதம் கழிச்சு கிடைக்கும். ஆனால் கேள்வி கேட்பதை நிறுத்தக்கூடாது. கேள்வி கேட்பதை எப்ப நிறுத்தணும்? பதில் கிடைக்கலன்னா நிறுத்திடணும், விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.